அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது சூரத்துல் ஆலா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுபஹான ரப்பி அல் ஆலா சொல்லக்கூடிய நடைமுறை ஜமாத் முஸ்லிமியில் காணப்படுது. இது குர்ஆனில் மேலதிகமான ஒரு வசனத்தை கூட்டியதாக அமையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது வடமையாக ஜமாத்துல் முஸ்லிமின் பள்ளியில் நீங்கள் தொழுகைகளில் கலந்து கொள்ள நேரம் பார்க்க முடியும். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று ஓதக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சுபஹான ரப்பி அல் ஆலா என்று சொல்லிக்கொள்வாங்க. அப்போ இது யாருடைய நடைமுறை அப்படின்னு சொல்லி பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நடைமுறை. இது சம்பந்தமான ஹதீஸ் சுனன் அபுதாவுத் என்ற கிரந்தத்தில் 883வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கரா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று ஓதினால் கால சுபஹான ரப்பி அல் ஆலா, சுபஹான ரப்பி அல் ஆலா என்று சொல்வார்கள் என்று இந்த அறிவிப்பு காணப்படுது. அப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய ஒரு நடைமுறை. அதால் குர்ஆன் வசனத்தில் ஒன்று நாம் கூட்டினதாக வராது. இப்போ சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாண்டா கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால், உயர்வான உங்களுடைய ரப்பினுடைய பெயரை துதி செய்வீராகங்கிறது தான் கருத்து. அப்போ அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சுபஹான ரப்பி அல் ஆலா, உயர்வான என்னுடைய ரப்பு தூய்மையானவன் அப்படின்னு சொல்லி துதி செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவையும் ஓதி அதோட சுபஹான ரப்பி அல் ஆலாவையும் நாங்கள் ஓதுகிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே போனால்தான் வந்து அங்கே குர்ஆனில் நாங்கள் மேலதிகமாக ஒன்று சேர்க்கிறதாக வரும். அடுத்தது வந்து இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச நடைமுறையாக இருக்கிறதுனால அதுக்கப்பால் எங்களுக்கு போகவே இல்லை. அப்போ அவங்க செஞ்ச நடைமுறையை நாங்கள் செய்கிறதுனால நாங்கள் மேலதிகமாக ஒன்று கூட்டினதாக வராது. அப்போ ஒன்றும் சுபஹான ரப்பி அல் ஆலாங்கிறது மேலதிகமாக ஓதக்கூடிய ஒரு வசனம் இல்லை. அது முதலாவது நாங்கள் விலகி கொள்ளணும். ரெண்டாவது இந்த சுபஹான ரப்பி அல் ஆலாங்கிறது ஒரு திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதிலையும் இந்த சுபஹான ரப்பி அல் ஆலா ஓதிருக்கிறாங்க. அப்போ இது குர்ஆன் வசனம் வகையில் வரதாக இருந்தால் எங்களுக்கு ஓதே இல்லாது. அப்போ இது வந்து சுபஹான ரப்பி அல் ஆலாங்கிறது ஒரு திக்ர், அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலான்னு ஓதுனத்தோட இந்த துதியை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்கங்கிறது தான் ஹதீஸில் நாங்கள் காணக்கூடிய விஷயம். இதால் மேலதிகமாக குர்ஆனை வசனத்தை ஒன்று நாங்கள் கூட்டினதாக ஒரு காலமும் வராது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.